السلام عليكم ورحمة الله وبركاته ورحمة الله وبركاته பள்ளிவாசலுக்கு தொழ வருபவர்கள் அவர்களுடைய பணம் காசுகளை விட்டுவிட்டு செல்கிறார்கள் ஞாபக மறதியின் காரணமாக இது போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது திரும்பவும் அவர்கள் வருவதில்லை வந்து கேட்பதில்லை இந்த பணம் காசுகளை என்ன செய்வது என்ற ஒரு வினாவை தொடுத்திருக்கிறார்கள் அருமை சகோதரரே லுஹருக்கு ஒரு நபர் வராரு அவர் தொழுகையில் பணம் காசுகள் அப்படியே விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னா அதை எடுத்து வச்சுக்கிடுங்க அசருக்கு ஒரு ஏலான் செய்யுங்க இந்த மாதிரி லுஹர் தொழுகையில் ஒரு 30 ரூபா 50 ரூபா பணம் இருந்துச்சு அது உரியவர்கள் யார் என்று தெரிவித்து பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு அசரில் ஒரு ஏலான் செய்யுங்க திரும்ப மகரவில் செய்யுங்க ஒரு 3 நாள் பாருங்கள் அந்த 3 நாளில் பணம் யாரிடமிருந்து கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சோ அவர் வந்து கேட்கலை யாருடைய பணம்னே தெரியல 30 ரூபா 50 ரூபா கிடக்குது அப்படின்னா பள்ளிவாசலுடைய உண்டியல்லையும் போட்டுருங்க இல்லைனா பைத்துல் மால்ல ஒப்படைச்சிருங்க சரிங்களா இது போன்ற ஏராளமான நிகழ்வுகள் எல்லா பள்ளியிலும் நடக்குது அதை ஒரு 3 நாள் வச்சு ஏலான் செஞ்சதுக்கு பிறகு உரியவர்கள் வந்து வாங்கிக்கிட்டாங்கன்னா சரி இல்லை அப்படின்னா அதை பைத்துல் மால்ல சேர்த்து அவங்க நல்ல வழியில் செலவு பண்ணிடுவாங்க இன்ஷால்லா இல்லைனா பள்ளிவாசலுடைய உண்டியலில் அந்த காசுகளை போட்டுருங்க அஸ்ஸலாமு அலைக்கும் ورحمة الله وبركاته والله أعلم بالصواب السلام عليكم ورحمة الله وبركاته